பயிற்சி 3.1ல் நைன்த் ரோம் லெட்டர் பார்க்கலாம். பின்வரும் பல்லுறுப்பு கோவைகளை பெருக்குக. பெருக்கி வரும் பல்லுறுப்பு கோவையின் படியை காண்க. ஃபஸ்ட்டு சம் என்னது? பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸ்னு ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 ஆர் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 7 7 எக்ஸ் மைனஸ் 2. இந்த ரெண்டு பல்லுறுப்பு கோவை என்ன சொல்லியிருக்காங்க? இன்ட்டு பெருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பெருக்கில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஒவ்வொன்றும் என்ன செய்வோம், உள்ளே கொண்டு போய் நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஆர் எக்ஸ் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன வரும், 6 எக்ஸ் அடுக்கு 4. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து ப்ளஸ் 7 எக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ப்ளஸ் 7 எக்ஸ் அடுக்கு 3. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து -2 பண்ண போகிறோம், -2 எக்ஸ் ஸ்கொயர்ட். அடுத்தது -9 வச்சு என்ன செய்ய போகிறோம், உள்ளே எல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ -9 54 எக்ஸ் அடுக்கு 2. அடுத்து -9 வச்சு ப்ளஸ் 7 எக்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 9 7 63 -63 எக்ஸ். அடுத்து -9 வச்சு -2 பண்ண போகிறோம். இப்போ -(-) நமக்கு என்னவாகும், ப்ளஸ் ஆகும். 9 2 18. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்நடுக்கு 4 எதுவுமே இல்லை. அப்போ 6 எக்ஸ்நடுக்கு 4, எக்ஸ்நடுக்கு 3 எதுவுமே இல்லை, ப்ளஸ் 7 எக்ஸ்நடுக்கு 3. அடுத்து எக்ஸ்நடுக்கு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டி அதே குறி போட போகிறோம், -56 எக்ஸ்நடுக்கு 2. அடுத்து எக்ஸ்நடுக்கு 1 -63 எக்ஸ். அடுத்து மாறிலி பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது. இதுதான் வந்து பி ஆஃப் எக்ஸ் கியூ ஆஃப் எக்ஸோட என்னது, ஒரு புதிய பல்லுறுப்பு கோவை. இப்போ இதோட படி நமக்கு என்னது, மிக உயர்ந்த படி என்னது, 4. அடுத்து செகண்ட் சம் 7 எக்ஸ் ப்ளஸ் 2 -15 எக்ஸ் -9. இந்த ரெண்டு பல்லுறுப்புக்கும் என்ன செய்யணும், நம்ம பெருக்கணும். இப்போ 7 எக்ஸை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு 15 எக்ஸை பெருக்க போகிறோம். மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 105 எக்ஸ் அடுக்கு 2. அடுத்து 7 எக்ஸை வச்சு -9, ஒம்பத்தேல என்னது நமக்கு 63, -63 எக்ஸ். அடுத்து +2 வச்சு 15, +15 2 30 எக்ஸ். அடுத்து +2 வச்சு 9, அடுத்து 29 -18. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு எதுவுமே இல்லை. அப்போ 105 எக்ஸ் ஸ்கொயர்ட். எக்ஸ் அடுக்கு 1 பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஸோ இங்கே வந்து மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ என்ன செய்யணும், கழிச்சு எந்த குறி பெருசாக இருக்கோ அதுதான் போடணும். ஸோ 63 தான் பெருசு. அப்போ -63 முதல் 30 போச்சுன்னா 33 எக்ஸ் -18. இதுதான் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸோட ஒரு புதிய பெருக்கல் பல்லுறுப்பு கோவை. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதோட படி கேட்டிருக்காங்க. இப்போ இதோட படி நமக்கு என்னது, 2. அடுத்தது தேர்ட் சம் 6 எக்ஸ் ஸ்கொயர்டு -7 எக்ஸ் ப்ளஸ் 1. அடுத்து 5 எக்ஸ் -7. ஸோ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், உள்ளே ஒவ்வொன்றா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை ஈஸியாக இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம், 5 எக்ஸ் -7 எழுதிக்கலாம். அப்போ தான் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே ரெண்டு நம்பரை வச்சு ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலாம். இங்கே 3 நம்பரை வச்சு பண்ணும்போது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். அப்படி உங்களுக்கு இதுவே ஈஸியாக இருந்துச்சுன்னா இப்படி எழுதிக்கலாம், லெட்டர் இப்படி மாற்றி எழுதிக்கோங்க. இப்போ 5 எக்ஸை வச்சு 6 எக்ஸ் ஸ்கொயர் பண்ண போகிறோம், 530 எக்ஸ்நடுக்கு 3. அடுத்து 5 எக்ஸை வச்சு அடுத்து 7 எக்ஸ் பண்ண போகிறோம், 7 -35 எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து 5 எக்ஸை வச்சு 1 ப்ளஸ் 5 எக்ஸ். ஸோ 7 வச்சு அடுத்து 6 பண்ண போகிறோம், 42 எக்ஸ்நடுக்கு 2. அடுத்து -7 வச்சு -7 எக்ஸ். அப்போ -, ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 49 எக்ஸ். அடுத்து -7 வச்சு 1, அப்போ -7. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் வந்து நமக்கு எதுவுமே இல்லை. அப்போ 30 எக்ஸ் கியூப். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, -42. அப்போ ரெண்டையும் கூட்டி நம்ம என்ன செய்ய போகிறோம், அதே குறி போகிறோம், 43 40 30 70, 77 எக்ஸ்நடுக்கு 2. அடுத்து எக்ஸ் பவர் 1 பார்த்தீங்கன்னா இங்கே 5 எக்ஸ் இருக்குது, இங்கே 49 எக்ஸ் இருக்குது. அப்போ ரெண்டையும் கூட்டினோன்னா நமக்கு என்ன வரும், ப்ளஸ் 54 எக்ஸ். அடுத்து மாறிலி -7. ஸோ இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹச் ஆஃப் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸோடைய பெருக்கல்குரிய ஒரு புதிய பல்லுறுப்பு கோவை. ஸோ இதோட படி நமக்கு என்னது, 3.